கடந்த 5 நாட்களாக ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து வருகிறது. பல உலக நாடுகள் ரஷ்யாவுக்கு கண்டனமும் பொருளாதார தடையும் விதித்து வருகின்றன. உக்ரைனுக்கு ஆதரவாக பல உலக நாடுகள் பொருளாதார மற்றும் ஆயுத உதவிகள் செய்து வருகின்றன. உலக நாடுகளின் கண்டனத்தையோ பொருளாதார தடையையோ ரஷ்யா ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. எனினும் நேற்று 4வது நாள் உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. அதுவும் சில நிபந்தனைகளோடு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது ரஷ்யா. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை நிராகரித்தது உக்ரைன். இன்று 5வது நாள் தாக்குதல் தொடர்ந்த போதிலும் ரஷ்யா உக்ரைனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க போலந்து நாட்டில் உள்ள பெலரஸ் நகரில் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. உலகில் வல்லரசு நாடு, உலகில் அணு ஆயுதத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ரஷ்யா முதலிடம் பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட போரை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ரஷ்யா. காரணம், அனோனிமஸ் ஹேக்கர் எனப்படும் ஒரு பெரிய குழுவால் நடத்தப்பட்ட தாக்குதல். யார் இவர்கள்? இவர்கள் பல நாடுகளில் இருப்பார்கள், பல குழுவாக இருப்பார்கள். ஆனால் எங்கு இருக்கிறார்கள் என்பது ஒருவருக்கொருவர் தெரியாது. இவர்கள் உலகில் வெவ்வேறு நாடுகளின் அரசாங்கத்தின் முக்கியமான தகவல்களை திருடி வெளியிடுவதுதான் இவர்களுடைய வேலை. இவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யா மீது செய்யப்பட்ட சைபர் அட்டாக், அதாவது 4வது நாளான நேற்று 4 வங்கிகள் முடக்கப்பட்டிருக்கிறது. செய்தி நிறுவனங்கள், அங்கிருக்கக்கூடிய பல செய்தி நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அரசுக்கு சொந்தமான பல செய்தி நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அரசு சார்ந்த பல இணையங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளின் நெருக்கடி ஒரு புறமும், உக்ரைன் நாட்டிற்கு குவியும் ஆதரவு ஒரு புறமும், இதுபோன்ற சைபர் அட்டாக் நடத்தும் அனோனிமஸ் ஹேக்கர்களின் தாக்குதல் ஒரு புறமும் இருக்க அடிபணிந்தது ரஷ்யா. விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று நம்பலாம். ரஷ்யா உக்ரைன் போர் பற்றிய தகவல்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.